தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து பிறப்பு காலம் 2021 ஜனவரி 4 திங்கட்கிழமை. நிம்மதியாய் வாழ்ந்திடவே நெஞ்சம் எங்குதே, அம்மையப்பன் திருப்பதமே தஞ்சமாகுதே. தடைகளாயிரம் மடைகள் போடுதே, தாண்டி வருவதும் கடினமாகுதே. வல்லமை தாரும் நல்ல தேவனே, வல்ல செயல்களால் உலகை வெல்லவே. நீ மட்டுமே எனக்கு நிம்மதி இறைவா, நீ மட்டுமே எனக்கு நிம்மதி. நிம்மதி 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 இறைவா உந்தன் சன்னதியே நிம்மதி. நிம்மதியாய் வாழ்ந்திடவே நெஞ்சம் எங்குதே, அம்மையப்பன் திருப்பதமே தஞ்சமாகுதே. ஆண்டவன் கட்டளைக்கு பணிய மறுத்ததார், ஆதாமே வாழும் நிம்மதி இழந்தார். ஆபேலின் காணிக்கையை கடவுள் ஏற்றதார், சோதரன் காயினும் நிம்மதி இழந்தான். சுயநலத்தில் வாழும் போது நிம்மதி பறக்கும், பொதுநலத்தில் வாழ்ந்து விட்டால் நிம்மதி பிறக்கும். இறுதி வரை உறுதியாக பிறருக்காக தன்னை தந்த நீ மட்டுமே எனக்கு நிம்மதி இறைவா, நீ மட்டுமே எனக்கு நிம்மதி. நிம்மதி 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 இறைவா உந்தன் சன்னதியே நிம்மதி. நிம்மதியாய் வாழ்ந்திடவே நெஞ்சம் எங்குதே, அம்மையப்பன் திருப்பதமே தஞ்சமாகுதே. ஆடையின் விளிம்பு தொட்ட பாடுள்ள பெண்ணும் உடனே குணம் பெற்று நிம்மதி அடைந்தாள். இருந்ததும் தந்துவிட்ட ஏழை விதவையும் இறைவனை நம்பியதால் நிம்மதி அடைந்தாள். நம்பிக்கையில் வாழ்ந்து விட்டால் நிம்மதி கிடைக்கும், நம்பிக்கை தளர்ந்து விட்டால் நிம்மதி பறக்கும். இறுதி வரை உறுதியாக தந்தையே நம்பி வாழ்ந்த நீ மட்டுமே எனக்கு நிம்மதி தலைவா, நீ மட்டுமே எனக்கு நிம்மதி. நிம்மதி 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 தலைவா உந்தன் சன்னதியே நிம்மதி. நிம்மதியாய் வாழ்ந்திடவே நெஞ்சம் எங்குதே, அம்மையப்பன் திருப்பதமே தஞ்சமாகுதே. தடைகளாயிரம் மடைக போடுதே, தாண்டி வருவதும் கடினமாகுதே.
வல்லமை தாரும் நல்ல தேவனே, வல்ல செயல்களால் உலகை வெல்லவே நீ மட்டுமே எனக்கு நிம்மதி, இறைவா நீ மட்டுமே எனக்கு நிம்மதி, நிம்மதி நிம்மதி நிம்மதி, இறைவா உந்தன் சன்னதியே நிம்மதி. இன்றைய நற்செய்தி வாசகம். விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 12-17 மற்றும் 23-25 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தார் வாழும் கலிலேய பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய் பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்குவாத முச்சோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா, தெக்கப்போலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, ஜனவரி மாதம் 4 திங்கட்கிழமை 2021 நற்செய்தியில் இன்றைக்கு இயேசு நமக்கு அறிவுறுத்துகிறார், மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் எல்லோரும் நினைக்கிறோம், நான் மனம் மாற தேவையில்லை, நான் நன்றாகத்தானே இருக்கிறேன், நான் ஏன் மாற வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனாலும் அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் மாற வேண்டும் என்று இயேசு அழைக்கிறார். நம்முடைய மாற்றங்கள் இந்த சமூகத்தின் உயர்வுக்கு நம்மை இட்டு செல்ல வேண்டும். சமூகத்தை மாற்ற வேண்டும், சமூகத்தை உயர்த்த வேண்டும். அதுதான் உண்மையான மாற்றம். இந்த சமூகத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நிறைய ஏற்றத்தாழ்வுகள், பணக்காரர்கள் தொடர்ந்து பணக்காரர்களாகவே மாறி வருவதை பார்க்கிறோம். ஏழைகள் இன்னும் ஏழைகளாக மாற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இது மாற்றமே தவிர வளர்ச்சி அல்ல. பணக்காரர்களும் ஏழைகளும் சந்திக்கிற அந்த சம நிலையை நாம் எட்டுகிற போது மட்டுமே அதை வளர்ச்சியாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும், வளர்ச்சியாக நாம் பார்க்க முடியும். அதுவரை இது வளர்ச்சி அல்ல, வெறும் மாற்றமே. இன்றைக்கு மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று சொல்கிற பொழுது கடவுள் நம்மை சந்திக்க வருகிறார். அவரை சந்திப்பதற்கு ஏற்ற வகையில் நாம் மாற வேண்டும், அவரை எதிர்கொள்ள தகுதியான வகையில் நாம் மாற வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாயிலாக இயேசு நமக்கு அறிவுறுத்துகிறார். புத்தாண்டு தினத்தை கொண்டாடி மகிழ்ந்திருக்கக்கூடிய இந்த அருமையான வேளையில், கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய இந்த அருமையான வேளையில் இயேசுவை நாம் பார்க்கிறோம். விண்ணிலே வாழ்ந்த கடவுள் மாபெரும் மனிதர்களில் ஒருவராக, பணக்கார மனிதர்களில் ஒருவராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு இந்த உலகில் பிறக்கவில்லை. மாறாக ஏழைகளில் ஒருவராக, ஒன்றுமே இல்லாதவராக, மாட்டுத் தொழுவத்தில்
ஏழைகளோடு ஏழைகளாக தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு பிறந்த ஒரு மாவரன் இயேசுவைத்தான் இந்த விழா நாட்களிலே நாம் சந்தித்து வந்திருக்கிறோம். அருமையானவர்களே, அவரே எல்லாவற்றையும் இழந்து ஏழைகளோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு ஒருவராக தன்னை மாற்றிக்கொண்டு இன்றைக்கு நமது மத்தியிலே வாழ வந்திருக்கக்கூடிய இந்த அன்பு கடவுள் நமக்கு சொல்லுகிற செய்தி, அந்த ஏழைகளுடைய ஏற்றத்திற்காக உயர்வுக்காக நாம் என்ன என்ன காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். அடிமை நிலையில் உள்ள மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் அவர்களுக்கு கற்பித்தால் மட்டும் போதாது, அவர்களுக்கு விழிப்புணர்வு தர வேண்டும். தங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறதற்கான காரணங்கள் என்ன என்ன என்பதை நாம் தேர்ந்து தெளிந்து புரிந்து அவற்றை அவர்களுக்கும் எடுத்து சொல்லி மாற்றத்தை, மாபெரும் மாற்றத்தை, வளர்ச்சியை கொண்டு வருவதற்கான நம்மாலான அனைத்து முயற்சிகளையும் திறம்பட செய்ய வேண்டும். அப்படி செய்கிற போது மட்டுமே நாம் உண்மையாக வளர்ச்சிக்காக உழைக்கிறோம் என்பது, நற்செய்தியை அறிவிக்கிறோம் என்பது அர்த்தமாகும். எனவே அதற்கான அருள் கொடைகளை இந்த திருப்பலியிலே எல்லோரும் சேர்ந்து குடும்பமாக இணைந்து மன்றாடுவோம். ஆமென். ஜெபம். தந்தையே இறைவா, அருமையான இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். மாறுங்கள், மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்ற உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவிமடுத்து எங்களையும் நாங்கள் வாழுகின்ற சமூகத்தையும் மாற்றத்திற்கு, உயர்வுக்கு, முன்னேற்றத்திற்கு இட்டு செல்கிற அந்த உழைப்பை எங்களுக்கு தாரும், அதற்கான ஆசீர்வாதம் எங்களுக்கு தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.